அன்புள்ள தமிழகத்தின் விடியலுக்கான முழக்கம் என்கிற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்று சொல்வதா மாநாடு என்று அழைப்பதா என்ற உணர்வோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நம் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அன்பிற்குரிய கே என் நேரு அவர்களே இங்கு எனக்கு முன்னால் நேரமில்லா காரணத்தால் சுருக்கத்தோடு உங்களிடத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழக பொருளாளர் நாடாளுமன்ற கழகத்தினுடைய குழு தலைவர் அருமை சகோதரர் டி ஆர் பாலு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இன்னால் உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றியிருக்கக்கூடிய பல்துறை அறிஞர் பெருமக்களே, கழகத்தினுடைய மகளிரணியின் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களே, இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கழகத்தின் துணை அமைப்புகளாம் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, பகுதி கழக, வட்டக்கழக, கிளைக்கழக நிர்வாகிகளே, ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக நான் 2018 ஆண்டு ஆகஸ்ட் 28 நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இன்று முதல் இந்த ஸ்டாலின் புதிதாக பிறக்கிறேன்னு அன்றைக்கு சொன்னேன். இன்று நீங்கள் பார்க்கும் கேட்கும் முக ஸ்டாலின் ஆகிய நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மரபணுக்களோடு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய கனவுகளோடு இதோ உங்களுக்கு முன்னால் நான் பிறந்திருக்கிறேன்னு அன்றைக்கு சொன்னேன். தீரர்களின் கோட்டமாம் இந்த திருச்சி மாநகரம். தமிழ்நாட்டோட நான்கு திசைகளிலும் எட்டு திக்கும் பரவியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட மான மறவர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு முன்னால நான் நிற்கும்போது என்னுடைய உள்ளம் பரவசம் அடையுது, பெருமை அடையுது, பெரிய நம்பிக்கை பிறக்குது.
எந்த திருச்சியிலே நாம் கூடியிருக்கிறோம். நாம் கட்சி தொடங்கியவுடன் வீதியிலே பேசிக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சட்டமன்றத்திற்குள் வந்து பேச தைரியம் உண்டா என்று கேள்வி எழுப்பிய போது நாம் தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய இடம்தான் இந்த திருச்சி. நாம் தேர்தலில் நிற்கலாம்னா உங்களை போன்ற கழக தொண்டர்கள் அன்று அனுமதி வழங்கிய காரணத்தால் தான் சட்டமன்றத்திற்குள்ளே போனோம். ஒரு முறை அல்ல, ஐந்து முறை தமிழகத்தை ஆண்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு வழியமைத்துக் கொடுத்த இடம்தான் இந்த திருச்சி. அந்த திருச்சி மாநகரத்திலே தான் கூடியிருக்கிறோம். இதனை நான் மாநாடு என்று அறிவிக்கவில்லை, மாபெரும் கூட்டம் தான் அறிவிச்சேன். ஆனால் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் கே நேரு அவர்களும் நம்முடைய மற்ற மாவட்ட செயலாளர்களும் இதனை ஒரு மாநாடாகவே நடத்தியிருக்கிறார்கள். இதனை மாநாடு என்று கூட சொல்ல முடியாது. ஐந்து மாநாடு ஒரே நாள் போல இது நடந்து கொண்டிருக்கிறது. நேரு என்றால் மாநாடு, மாநாடு என்றால் நேரு. இப்ப இல்ல, நான் எப்போ சொல்லியிருக்கிறேன், எதிரியை நேருக்கு நேராக எதிர்ப்பதிலும் நட்பை நெஞ்சுக்கு நெஞ்சாக அரவணைப்பதிலும் நிகரானவர் நேரு என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நேருக்கு நிகர் நேருதான் வேணும்னு சொல்லலாம். அவர் மட்டும் இல்ல, இந்த ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, காடுவெட்டி தியாகராஜன், வைரமணி ஆகிய மூவரும் முப்படை தளபதிகளைப் போல இதை வழிநடத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய திறமை எவ்வளவு பெரியதுன்னா இந்த மாநாடு அளவுக்கு பெரியதுன்னு தான் நான் சொல்லணும். அவங்களையும் அவங்களோட தோளோடு தோல் நின்று பாடுபட்டு இருக்கக்கூடிய தோழர்களையும் நான் தலைமை கழகத்தின் சார்பில் மனதார நெஞ்சார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கான அடித்தளத்தை இந்த திருச்சியில் அமைச்சிருக்கிறீங்க. சமூக சீர்திருத்தம், பொருளாதார சமதர்மம், மாநில உரிமை போன்ற முற்போக்கான அம்சங்களை அடிப்படையாக கொண்டு திமுக கழகத்தினுடைய கொள்கைகள் அமைந்திருக்கின்றன. பேரறிஞர் அண்ணா அவர்களை மறைவுக்கு பின்னால் 1971 நம்மை வழிநடத்தும் கொள்கை என்ன என்பதை நமக்கு அண்ணாவாய் மாறி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 50 முழக்கங்களை நமக்கு வடித்துக் கொடுத்தார்கள். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி ஆகியவைதான் அந்த 50 முழக்கங்கள். அந்த முழக்கங்களை முதன் முதலாக வடித்து தந்த ஊரும் இந்த திருச்சி மாவட்டம்தான். இந்த வரலாற்று பெருமையும் மலைக்கோட்டை போன்ற கம்பீரமும் கொண்ட மாநகரத்தில் என்னுடைய தொலைநோக்கு திட்டத்தை வெளியிடுறதுல நான் பெருமைப்படுகிறேன். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுலகம், 1000 ஆண்டு பெருமை கொண்ட நிலம் நம்முடைய தமிழ் நிலம். உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுத்தந்த இனம் இந்த தமிழினம். சில மொழிகளுக்கு சொற்கள் உருவாவதற்கு முன்னால் இலக்கணமும் இலக்கியமும் தோன்றிய மொழி நம்முடைய மொழி.
தொல்காப்பிய முதல் பக்தி இலக்கியங்கள் வரையிலான காலகட்டத்தில் கலைகளால் பண்பட்டால் செழிப்புற்ற சமூகம் நம்முடைய சமூகம். இடையில ஏற்பட்ட பண்பாட்டு படையெடுப்புகளால் அந்நிய படையெடுப்புகளால் தமிழினம் தன்னோட பண்டைய பெருமையை இழந்து சிதைந்த காலத்தில் காலத்தின் கொடையாய் வாய்த்ததுதான் திராவிட இயக்கம் என்ற அரசியல் பண்பாட்டு இயக்கம். 1920 தமிழகத்தில் அமைஞ்ச நீதி கட்சி ஆட்சிதான் சமூக நீதி தத்துவமான இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு சட்டபூர்வமான அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. இந்த நூறாண்டு காலத்தில் கல்வி வேலை வாய்ப்பில் அடைஞ்ச அத்துணை வளர்ச்சிக்கும் அதுவே அடித்தளமாக அமைஞ்சது. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலும் அதை தொடர்ந்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமைந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது தமிழர்களுக்கு கல்வியை கொடுத்துச்சு, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு, தமிழகத்துடைய உள்கட்டமைப்புகளை உருவாக்குச்சு, தொழில் வளர்ச்சிகளை சிறந்த மாநிலமாக வளர்த்தெடுத்துச்சு, ஒடுக்கப்பட்டோர் வாழ்வில ஒளிவிளக்க ஏற்றுச்சு, பெண்களை சொந்த காலில நிற்க வச்சுச்சு, பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் தொழிற்சாலைகள் அனைத்தையும் ஏராளமாக உருவாக்குச்சு. திமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைஞ்சது. அன்னை தமிழ் நிலத்துக்கு மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த பெயர் மாற்றப்பட்டு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டது. இருமொழி கொள்கை வகுக்கப்பட்டது. அனைத்து சாதியினர் அச்சராகலாம் என்ற சட்டத்தை நிறைவேற்றிச்சு. அனைவரும் ஒன்றிணைந்து வாழ சமத்துவபுரங்கள் கட்டப்பட்டுச்சு. பேருந்துகள் நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுச்சு. இவையெல்லாம் திமுக கழகம் செய்தவற்றில் சில துளிகளைத்தான் சொல்லியிருக்கிறேன். கடலளவு செய்துள்ள சாதனைகள் எடுத்துச் சொல்ல அதற்கென்று ஒரு தனி மாநாடை போட வேண்டும். மொத்தத்தில் நவீன தமிழகத்தை உருவாக்கியது திமுக ஆட்சி, தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த ஆட்சி. இந்த அடிப்படை கட்டமைப்பை முழுமையாக சிதைச்ச ஆட்சிதான் அதிமுக ஆட்சி. திமுக உருவாக்கி வச்ச அடிப்படை கட்டமைப்பை சிதைக்கிறதும் திமுக கொண்டு வந்த திட்டங்களை உருக்குலைக்கிறதுமே அதிமுக ஆட்சியுடைய பழக்கமாகவும் வழக்கமாகவும் இருந்துச்சு. ஊழலுக்கு அரசியல் வரலாற்றில் உதாரணமாக ஒரு ஆட்சியை சொல்லணும்னா அது அதிமுக ஆட்சியாக தான் இருந்துச்சு. இந்திய வரலாற்றிலேயே மாபெரும் தலைவனை ஏற்படுத்துகிற வகையில் முதலமைச்சர் பதவிகளை இருக்கும் போதே ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவி விலகின முதலமைச்சர் பெயர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அதிமுக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவரது மறைவு அதுல மர்மம். அதுக்கு பின்னால் அவருடைய தோழி சசிகலா சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட காரணத்தால அவருடைய காலை நோக்கி ஊர்ந்து போய் முதலமைச்சர் பதவியை பெற்றார் பழனிசாமி. அதற்கு பின் பாஜகவை அடிமையாகி சசிகலாவை ஏமாத்தி பழனிசாமியோட ஆட்சிக்கு எதிராக வாக்களிச்ச ஓ பன்னீர்செல்வத்தைய துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து பெயருக்கு வச்சுக்கிட்டார் பழனிசாமி. இப்படி கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழகத்தை முழுமையாக நாசமாக்கிட்டாங்க, மொத்தமா உருக்குலைச்சிட்டாங்க. இந்த ஆட்சிக்கு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முற்றுப்புள்ளி வைக்கப்படவிருக்கிறது. ஆம், மே 2ஆம் நாள் தமிழகத்தினுடைய புதிய விடியலுக்கான அழகை பூபாலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமையவிருக்கிறது. அப்படி அமையவிருக்கக்கூடிய ஆட்சி தந்தை பெரியார் விரும்பிய சமூக நிதி ஆட்சியாக, பேரறிஞர் அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி ஆட்சியாக, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நவீன மேம்பாட்டு ஆட்சியாக,
பெருந்தலைவர் காமராசரின் கல்வி வளர்ச்சி ஆட்சியாக தோழர் ஜீவா விரும்பிய சமத்துவ ஆட்சியாக நிச்சயம் அமையும். இத்தகைய ஆட்சியை எப்படி கொண்டு செலுத்துவது என்பதற்காக ஒரு தொலைநோக்கு திட்டத்தை நான் வடிவமைத்துள்ளேன். கழக முன்னணி நிர்வாகிகள், தமிழகத்தினுடைய சிந்தனையாளர்கள், பல்துறை வல்லுநர்கள் ஆகியோடு நான் கலந்து பேசி இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன். தமிழகத்தின் மிக முக்கியமான 7 துறைகளை முழுமையாக சீரமைத்து வளர்த்திருப்பதையே என்னுடைய முதல் பணியாக நான் கருதுகிறேன். எனது அரசு முன்னுரிமை வழங்கவிருக்கக்கூடிய 10 ஆண்டு இலக்கை இந்த மாபெரும் கூட்டத்தின் வாயிலாக தமிழக மக்களுக்கு அறிவிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த உறுதிமொழிகளுக்கு ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகள்னு பெயர் சூட்டியிருக்கிறேன். ஸ்டாலினின் 7 உறுதிகள், ஸ்டாலினின் அந்த 7 உறுதிமொழிகளின் இலக்குகள் வளமான ஏற்றத்தாழ்வற்ற தமிழகத்தை உருவாக்குவது 7 முக்கிய துறைகளை சார்ந்தது. ஒன்று பொருளாதாரம், 2 வேளாண்மை, 3 நீர்வளம், 4 கல்வி மற்றும் சுகாதாரம், 5 நகர்ப்புற வளர்ச்சி, 6 ஊரக உட்கட்டமைப்பு, 7 சமூக நீதி. இவை அனைத்து முக்கியமானவை என்பதை நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வீர்கள். நான் குறிப்பிட்ட 7 துறைகளில் எந்த மாதிரியான இலக்குகளை நாம் அடையவிருக்கிறோம் என்றால், வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு, மகசூல் பெருக்கும் மகிழும் விவசாயி, குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர், அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்தர மருத்துவம், எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம், உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம், அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம், இந்த இலக்குகளை எட்டியாக வேண்டும். இந்த இலக்குகளை நாம் எப்படி அடையவிருக்கிறோம் என்பதை சற்று விரிவாக உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக பொருளாதாரம், வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டுவது முதல் இலக்கு. இதனை சாதித்துவிட்டால் நமது பொருளாதாரம் ரூபாய் 35 லட்சம் கோடியை தாண்டும். இதன் விளைவாக தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 4 லட்சத்திற்கு மேலாக உயரும். அந்த நிலையை நம்மால் நிச்சயம் எட்ட முடியும். வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம். தற்போதுள்ள வேலைவாய்ப்பின்மை விகிதத்தை சரிபாதியாக குறைப்போம். பொருளாதார ரீதியாக நலிவடைந்து கடும் வறுமையில வாடும் 1 கோடி மக்களை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மீட்கப் போகிறோம். இதன் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் ஒருவர் கூட இல்லாத முதல் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். அதற்கான பணியை என்னுடைய தலைமையிலான திமுக அரசு நிறைவேற்றப் போகிறது. அடுத்து வேளாண்மை, மகசூல் பெருக்கும் மகிழும் விவசாயி. தமிழ்நாட்டின் நிகர பயிரிடு பரப்பு இப்போது 60 விழுக்காடாக இருக்கிறது. கூடுதலாக 11.75 லட்சம் ஹெக்டேர் பயிரிட செய்து இதனை 75 விழுக்காடாக உயர்த்தும் இலக்க 10 ஆண்டுகளுக்குள் எட்டவிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தற்போது 10 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு இருபோக நிலங்கள் உள்ளன. இதனை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் 2 மடங்காக
அதாவது 20 லட்சம் ஹெக்டராக உயர்த்த உள்ளோம். உணவு தானியங்கள் மற்றும் தேங்காய், பருத்தி, சூரியகாந்தி, கரும்பு ஆகிய பணப்பயிர்களுக்கான வேளாண் ஆக்கத்திறனில் முதல் மூன்று இடங்களுக்குள் தமிழகத்தை இடம் பிடிக்க செய்வதற்கான நடவடிக்கைகளை அடுத்த 10 ஆண்டுகளில் செய்வோம். அடுத்த துறை நீர்வளம். குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். தனிநபர் பயன்பாட்டுக்கான தண்ணீர் இருப்பை ஆண்டுக்கு 9 லட்சம் லிட்டரிலிருந்து 10 லட்சம் லிட்டராக உயர்த்தி வழங்க உறுதி பூண்டுள்ளோம். நாளொன்றுக்கு வீணாகும் தண்ணீர் அளவின 50 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக குறைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளவிருக்கிறோம். மறு சுழற்சி செஞ்சு பயன்படுத்தப்படும் நீரின் விகிதத்தை 5 விழுக்காட்டிலிருந்து 20 விழுக்காடாக உயர்த்த உள்ளோம். தமிழ்நாட்டின் பசுமை பரப்பளவு 20.27 விழுக்காட்டிலிருந்து 25 விழுக்காடாக உயர்த்தும் வகையில் 7.5 லட்சம் ஹெக்டர் நிலங்களை கூடுதலாக இணைக்க உள்ளோம். அடுத்து முக்கியமான துறைகள், அதாவது கல்வி மற்றும் சுகாதாரம். நமது இலக்கு அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்தர மருத்துவம். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தற்போது கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு செலவிடப்பட்ட ஒரு நிதி அளவை 3 மடங்கு உயர்த்த போறோம். கற்றல் வெளிப்பாட்டுக்கான அளவீட்டில் தற்போது 17வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையை மாற்றி முதல் 10 இடங்களுக்குள் தமிழகத்தை இடம்பெற செய்யும் வகையில் கல்வி தரத்தை உயர்த்துவோம். பள்ளி கல்வியில் மாணவர்களின் ஒட்டுமொத்த இடைநிற்றல் விகிதம் 16 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காட்டிற்கு கீழாக குறைக்கப்படும். அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் முன்மாதிரி பள்ளிகளையும் முன்மாதிரி மருத்துவமனைகளையும் அமைக்கப் போகிறோம். இதனால் அதிக தொலைவு பயணிக்காமல் கை கட்டும் தொலைவில் தரமான கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கும். தற்போது நம் மாநிலத்தில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவர்கள் மற்றும் பிற தொழில் கல்வி பட்டதாரிகளின் எண்ணிக்கையை 2 மடங்காக உயர்த்துவோம். அடுத்து 5வது துறை நகர்ப்புற வளர்ச்சி. எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். நகர்ப்புற பகுதிகளில் உள்ள 36 லட்சம் வீடுகளுக்கு புதிதாக குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப் போகிறோம். இதன் மூலம் குடிநீர் இணைப்பு பெற்ற நகர்ப்புற வீடுகளின் அளவு 35 விழுக்காட்டிலிருந்து 75 விழுக்காடாக உயரும். அனைத்து நகர்ப்புற பகுதிகளிலும் திடக்கழிவு மேலாண்மை அமைப்பு ஏற்படுத்தப்படும். குடிசை பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு புதிதாக 9.75 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர உள்ளோம். இதன் மூலம் குடிசை வாழ் மக்களின் அளவு 16.6 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காட்டிற்கு கீழாக குறைக்கப்படும். நாட்டின் தலைசிறந்த 50 மாநகரங்களின் பட்டியலில் தற்போது 11 மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன. 2031க்குள்ள இந்த பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து 15 மாநகரங்களை இடம்பெற வைப்போம். அடுத்த துறை ஊரக உட்கட்டமைப்பு. உயர்தர ஊரக கட்டமைப்பு உயர்ந்த வாழ்க்கை தரம். தமிழ்நாட்டினுடைய ஊரக பகுதிகளில் இப்போது 57 விழுக்காடு கான்கிரீட் வீடுகள் உள்ளன. நாம் அடுத்த 10 ஆண்டுகளில் 20 லட்சம் கான்கிரீட் வீடுகளை புதிதாக கட்டித்தந்து இதனை 85 விழுக்காடாக உயர்த்த இருக்கிறோம். கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் பெரும் பணியை 10 ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டுவோம். எந்த வானிலைக்கும் அசைந்து கொடுக்காத தரமான சாலை இணைப்புகளையும் வடிகால் அமைப்புகளையும் ஊரக பகுதிகளில் கட்டமைப்போம். எல்லா கிராமங்களிலும் அகன்ற அலைக்கற்ற இணைய வசதி பிராட்பேண்ட் ஏற்படுத்தி தர உள்ளோம். 10 ஆண்டுகளுக்குள் குறைந்தது தமிழகத்தின் 50 விழுக்காடு கிராமங்களில் திடக்கழிவு மேலாண்மை அமைப்பினை செயல்படுத்தி காட்டுவோம்.
நிறைவாக சமூக நீதி நாளைக்கு மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி மகளிருக்கு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன சாதனைகள் எல்லாம் செய்யப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் மகளிருடைய முன்னேற்றத்திற்காக சொத்துல பெண்களுக்கு சம உரிமை வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30% உள்ளாட்சி அமைப்புக்கெல்லாம் 33% இடஒதுக்கீடு ஆரம்ப பள்ளிக்கூடங்களை கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியராக நியமிக்கணும்னு சட்டம் ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா அந்த திருமணத்திற்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான திட்டம் இந்தியாவில் முதல் முதலாக கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் அது கொண்டு வரப்பட்டுச்சு எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி மகளிர் சுய உதவி குழு திட்டம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொல்றேன் நல்லா கவனிங்க மகளிருக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவிக்க போறேன் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர் தலைவிகள் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறும் அனைத்து குடும்பங்களும் இதனால் பயனடையும் இதனால ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களும் நிச்சயமாக பயனடையும் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான கல்வி உதவித்தொகையானது தற்போது உள்ளதை விட 2 மடங்கு உயர்த்தி வழங்கப்படும் மனித கழிவுகளை மனிதரை அகற்றக்கூடிய இழிவு முற்றிலுமாக ஒழிக்கப்படும் முழுவதும் தொழில்நுட்ப இயந்திரங்களை இனி இப்பணிக்காக பயன்படுத்தப்படும் இதுதான் என்னுடைய தொலைநோக்கு திட்டங்கள் இவை அனைத்தும் 10 ஆண்டு திட்டமாக படிப்படியாக செயல்படுத்தப்படும் 2031க்குள் நிறைவேற்றப்படும் இவை தனிப்பட்ட முக ஸ்டாலினின் திட்டங்கள் மட்டுமல்ல இந்த திடல்ல திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளுடைய திட்டம் மட்டுமல்ல இவைதான் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் திட்டங்களாக மாற வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முதல்ல முதலமைச்சரானப்போ சொன்ன வரிகள் என்னுடைய நினைவுக்கு வருது எல்லா எண்ணங்களும் ஒரு அடிப்படையான லட்சியத்தையே சுற்றி வட்டமிடுகின்றன மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்ற லட்சியம் லட்சியம் மிகப்பெரியது நான் மிக சாமானியன் ஆனால் உங்கள் தோழன் ஆகவே என்னுடைய திறமையை நம்பி அல்ல உங்கள் எல்லோருடைய திறமையை நம்பி இந்த பணியில் ஈடுபடுகிறேன் என்றார் அண்ணா அவர்கள் அதேபோல உங்கள் மீது நம்பிக்கை வச்சு இந்த உறுதிமொழியை நான் எடுத்துக் கொள்கிறேன் கோடிக்கணக்கான மக்களின் ஆதரவோடு நாம் அமைக்கும் ஆட்சியானது இவற்றை நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியாக அது அமையும் 7 கோடி மக்களின் இதயங்களை வெல்வதன் மூலமாக இந்த 7 தொலைநோக்கு திட்டங்களை நம்மால் செயல்படுத்தி காட்ட முடியும் கழக ஆட்சி என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் ஆட்சியாக இல்லாமல் ஒரு இனத்தின் ஆட்சியாக அமையும் தனிப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மட்டும் இல்லாம இந்த மனித சமுதாயத்தின் உயர்ந்த லட்சியங்களை அடையக்கூடிய ஆட்சியாக அமையும் நாம் கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் அந்த கொள்கையை செயல்படுத்துகிற கடமை நமக்குத்தான் இருக்கு அந்த கடமையை நாம் தான் செய்தாக வேண்டும் நம்மை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது நம்மை விட்டால் யாராலும் செய்ய முடியாது தந்தை பெரியாரின் கனவுகளை அறிஞர் அண்ணாவின் கனவுகளை முத்தமிழறிஞர் கலைஞருடைய கனவுகளை செயல்படுத்தும் கடமை எனக்கு இருக்கிறது நம்மால் முடியும் நம்மால் மட்டும்தான் முடியும் வீழ்ச்சியுற்ற தமிழகத்தை எழுச்சி பெற வைப்போம் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கின்றன 2 மாதங்கள் தான்
பரந்து விரிந்த இந்த தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த ஆதரவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அரசு அமையப் போகிறது. அப்படி அமைகிற அரசு தனிப்பட்ட ஸ்டாலினின் அரசாங்கம் அல்ல, அது நம் அனைவருடைய அரசாங்கமாக இருக்கும். இதற்கான உறுதிமொழிய இந்த தமிழ் சமுதாயத்தின் முன்னால் நாம் அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொள்ளலாமா? கொஞ்சம் எழுந்து நில்லுங்க, உறுதிமொழி எடுக்க எழுந்து நில்லுங்க. நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்க. அனைத்து உரிமைகளையும் கொண்டதாக, சவுண்டு கேட்கல, அனைத்து உரிமைகளையும் கொண்டதாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவோம். மக்களை பிளவுபடுத்தும் எவரையும் கூட்டாக எதிர்நின்று தோற்கடிப்போம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசை நடத்தி காட்டுவோம். சட்டம் ஒழுங்கை உறுதியோடு காப்பாற்றுவோம். சட்ட மீறல்களையும் குற்றச்சம்பவங்களையும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். அமைதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைப்போம். 100% வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்போம். இந்த உறுதிமொழிகளை என்னாலும் காப்போம். அனைவரும் அமருங்கள். நன்றி. தமிழ் பெருங்குடி மக்களுக்கு, தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, மு.க. ஸ்டாலினாகிய நான், உங்களில் ஒருவனாகிய இந்த மு.க. ஸ்டாலினாகிய நான் உங்களுக்கு அளித்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்ற முழுமையாக உறுதியளிக்கிறேன். நிச்சயம் நிறைவேற்றுவேன். இந்த உறுதிமொழிய தமிழ்நாட்டு மக்களோட இதயங்களை ஏற்றி வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பை உங்கள் தோள்களை நான் ஏற்றி வைக்கிறேன். ஒளிமயமான எதிர்காலத்தை அமைப்பதற்காக பல்வேறு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்களை மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார், திமுக தலைவர் அறிவித்துள்ளார், திமுக அறிவித்துள்ளது என்பதை தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் நீங்கள் விதைக்க வேண்டும். இன்று மார்ச் 7, இன்று மார்ச் 7, தேர்தல் தேதி ஏப்ரல் 6. இடைப்பட்ட ஒரு மாத காலத்திற்குள் கோடிக்கணக்கான தமிழ் மக்களை இதயங்களுக்கு இதனை நாம் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது. வீடு வீடாக செல்லுங்கள், வீதி வீதியாக செல்லுங்கள், கூட்டம் கூட்டமாக செல்லுங்கள், தனியாக சென்றும் சந்தியுங்கள். தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தீட்டப்பட்ட இந்த 7 திட்டங்களை பற்றி நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு வாக்களியுங்கள் என்று சொல்லுங்கள் வாக்காளர் இடத்துல. இது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல, பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். முன்னேற்ற பாதையை நோக்கி நாம் அழைத்துச் செல்வதற்கான தேர்தலாக இதை கருதணும். நாம் எடுத்துள்ள உறுதிமொழிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல, 10 ஆண்டுகளுக்கு சேர்த்து நான் சொல்லியிருக்கிறேன். இதனை மட்டும் செய்வோம் என்று முடிவு செஞ்சா இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வரும் 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொடர்ந்து காலந்தோறும் தொடர்ந்தால் மட்டும்தான் இந்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியும். எனவே அதிமுக ஆட்சியை மாற்றுவதற்காக மட்டுமே வாக்களிக்க போகக்கூடிய தேர்தல் அல்ல இது. இனி தமிழகத்தில் என்னாலும் திமுக ஆட்சி தான் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு வாக்களிக்க வேண்டிய தேர்தல் இது. அத்தகைய ஜனநாயக போர்க்களத்தில் நாம் மட்டுமல்ல, நம்மோடு பல்வேறு அரசியல் கட்சிகள் தோல் கொடுக்க முன்வந்திருக்கிறது. அவர்கள் தேர்தல் நேரத்து தோழமைகள் அல்ல, தொடர்ந்து நம்மோடு அனைத்து போராட்டங்களிலும் தோல் கொடுத்தவர்கள். ஜனநாயகம் காக்க, மக்கள் உரிமைகளுக்காக,
ஊழலை எதிர்த்து நாம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் பங்கெடுத்தவர்கள் அவர்கள் அத்தகைய அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் களத்திலும் தோழமையோடு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து பெரும்பாலும் பங்கெடுப்பது இறுதி கட்டத்தை அடைந்திருச்சு அடுத்தடுத்து கழக வேட்பாளர் பட்டியல் தேர்தல் அறிக்கை வெளியிடவிருக்கிறோம் அதன் பிறகு என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் தொடங்கவிருக்கிறேன் இதோ இன்று முதல் அதிமுக ஆட்சி முடிவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டுச்சு இன்னும் 30 நாள்ல அதிமுக ஆட்சிக்கான முற்றுப்புள்ளி வைக்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி விட்டார்கள் கவுண்ட் டவுன் தொடங்கி விட்டதா தொடங்கிடுச்சா கவுண்ட் டவுன் தொடங்கிடுச்சா கவுண்ட் டவுன் தொடங்கிடுச்சா அதிமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் திமுக ஆட்சிக்கு தொடக்கப்புள்ளி வைப்போம் கழக அரசு மலரட்டும் உங்கள் கவலைகள் யாரும் யாவும் தீரட்டும் தமிழர்களின் வாழ்வு செழிக்கட்டும் விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே நான் நம்முடைய தலைவர் கலைஞர் மறைந்து விட்டார் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அவருடைய மடியில் 53 ஆண்டுகள் இதோ கலைஞர் தளபதி வழியில் இருக்கிறார் என்பதை மூத்தவன் என்ற முறையிலே அவரை கலைஞர் நிலையிலிருந்து என்னால் வாழ்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பெருமையை பாதுகாக்க